நாட்டில் உள்ள பல்வேறு மாநிலங்களில் உள்ள அனல்மின் நிலையங்களில் நிலவும் நிலக்கரி பற்றாக்குறை குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பல்வேறு துறை உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நிலக்கரித்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி, மின்சாரத்துறை அமைச்சர் ஆர் கே சிங் மற்றும் ரயில்வே உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் உயரதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தின் போது தற்போதைய மின் உற்பத்தி நிலவரம், நிலக்கரி கையிருப்பு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து அமைச்சர் அமித்ஷா கேட்டறிந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் மின்சார பயன்பாடு 11.70 கோடி யூனிட்டாக இருந்த நிலையில் தற்போது பொருளாதார நடவடிக்கைகள் அதிகரித்து வருவதன் காரணமாக இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் 13.6% அதிகரித்து 13.3 கோடி யூனிட் மின்சாரம் பயன்படுத்தப்பட்டுள்ளது என அதிகாரிகள் விளக்கமளித்ததாகவும் தெரிகிறது.